ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக ரெயின், அதாவது கட் பண்ணி விட்டாச்சு, தூரலாம் பாருங்கள். வந்து அதாவது மொட்டு எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு மொட்டு கூட இருக்குது. இருந்தாலையும் சின்னதாக தான் வந்திருக்கு, நார்மலாக வந்து பாருங்கள் மொட்டுக்களெல்லாம் வந்திருக்கும் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மொட்டுக்கள் எல்லாமே நம்ம வந்து காப்பாற்றினா நல்ல ஒரு விலையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க. நல்லாவே துளிர் வந்திருக்கு. இந்த சமயங்களில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சமயங்களில் வந்து நம்ம மார்கழி மாதத்தில் வந்து நம்ம கட்டிங் செய்யலாமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில்களும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போது மழை சீசன்லாம் இப்போ பாருங்கள், தொடர்ச்சியாக மழை வந்து நம்மளுக்கு இந்த துளிர்லாம் பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த துளிர்லாம் வந்து நார்மலாக இதில் நிறைய நம்ம பெஸ்டின் மருந்துகளெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலை. டோட்டலாக வந்து நம்ம மழையினால அதனால் மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில துளிர்கள் மட்டும் வந்திருக்கு பாருங்கள். இதுலேயே வந்து நிறைய துளிர்கள் வந்து கட் பண்ணி விட்ட அப்புறம் வரல. இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருங்கள் மொட்டாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல, இன்னும் ஒரு மருந்து நாம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா, பெஸ்டின் மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விடுபட்ட இடங்கள்லாம் பாருங்கள் துளிர்லாம் இதெல்லாம் பாருங்கள் சின்னதாக இருக்குது. இந்த துளிருங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் வரணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஈல்டு வந்து நிறைய வரும். இப்போது ஈல்டு நம்மளுக்கு வருமா அப்படின்னா, ஓரளவுக்கு மேலே இருக்கிற பூ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த இப்போதைக்கு நம்மளுக்கு வரும். அதே போல் வந்து இங்கே பாருங்கள் சுருங்கல் நோயும் அட்டாக் ஆகுது. இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இலை வந்து சரியான விதத்தில் நல்லா தரமாக இல்லை, சுருங்கல் நோய் வருது. இந்த சுருங்கல் நோயை நம்ம வந்து நம்ம பார்த்து மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம இப்போதைக்கு நம்ம எதுவும் இதுக்கு நம்ம பண்ண போகிறதில்ல. மெயினாக நம்ம வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் பூச்சிக்குண்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இதுக்கு எந்த விதமான பெஸ்டின் மருந்துகளும் இது எதுவும் நான் அடிக்கலை. இருந்தும் பட்சத்தில் நான் வந்து பூச்சிக்குண்டுக்கும் அடிச்சிருக்கேன். இருக்கும் பட்சத்தில் இங்கே பாருங்கள் பூச்சிக்குண்டு பார்த்தீங்களா, இந்த பூச்சிக்குண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிரையும் ஃபெயிலர் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் மழைன்னு பார்க்காம ஒரு கொஞ்ச நேரம் மழை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மொட்டுக்கள் எல்லாமே வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஈல்ட, அது ஒரு நல்ல ஒரு விலையில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. மேக்ஸிமம் இந்த பூச்சிக்குண்டில் நாம் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஈல்டு சுத்தமாக போயிடும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த மொக்குக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் பாருங்கள். ஒன்று ரெண்டுலாம் வந்திருக்கு இந்த மொக்குங்க, இதெல்லாம் பாருங்கள். இந்த சமயங்களில் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த பென்டால் ஸ்ப்ரே பண்ணுங்கள். பென்டால் ஸ்ப்ரே பண்ணிங்க எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பென்டால் வந்து நாம் ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த மொட்டுக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும், ஃபெயிலர் இல்லாமல் வரும். அதே போல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரும். மொட்டுகள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற மொட்டுகளவே நம்ம காப்பாற்றோன்னா போதுமானது, நல்ல ஒரு ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பாருங்கள். இதில் மேலோட்டமாக துளிர் வந்திருக்கு, ஆனால் எல்லாத்துலேயும் வந்து மொட்டுகள் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் இது பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி விட்ட இடம் இன்னும் வந்து மொட்டுக்கள் வந்து இங்கெல்லாம் பாருங்கள் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இதில் பாருங்கள் மொட்டுக்கள் வந்துருக்குங்களா பாருங்கள், மேலே இதில் இருக்குது. ஆனால் மேலே வந்து துளிர் வரல. ஏன்னா நம்மளுக்கு மழை வந்து தொடர்ச்சியாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த பெஸ்டின் நம்ம மருந்துகளை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், நல்லா துளிர் எடுக்கிறதுக்கான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணாதனால நமக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது ஒரு சில துளிர் வந்தும் ஒரு சில துளிர் வராமலும் இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் மழை விட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருந்தை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே துளிர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக வந்து வந்து நல்ல ஒரு ஈல்டு வர வைக்க முடியும் நம்மளால். இந்த சமயங்கள்லையும் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மழை சீசனில் நிறைய கூண்டு புழுவை தான் நான் கட்டுப்படுத்த முடியாது பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நல்லா துளிர் வந்திருக்கு ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள் சுத்தமாக வராத செடியும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி விட்டது, இந்த கூண்டு புழு வந்ததுனால இதெல்லாம் போனது. நம்ம அதெல்லாம் அடிச்சிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இருக்கும் பட்சத்தில். ஆனால் துளிர் வந்து சரியாக வரலை. நம்ம மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு மருந்துங்க, நல்ல ஒரு ஹீட் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து பூ வர தொடங்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மழை சீசனில் வந்து இதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இதுவும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் வந்து நமக்கு வந்து வெயில் காஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து எல்லாமே துளிர் வர ஆரம்பிச்சிடும். இப்போதே மழை சீசன்ன்றதுனால நமக்கு வந்து சரியாக துளிர் வரலை. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சமயங்களில் வந்து கட் பண்ணி விடுறது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நான் நார்மலாக பூ வரத்துருக்குவோம், ரொட்டேஷனாக இந்த மாதிரி டைமில் மழை பெஞ்சிட்டே இருக்கிற டைமில் தயவுசெய்து கட் பண்ணி விடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து பெறுவது உங்களை சஸ். நன்றி, வணக்கம்.